Hi friends, வெல்கம் பேக் to மை சேனல் மதுரை ஃபேமிலி டைம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் டீமார்ட் போயிருந்தப்போ நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏற்கனவே டிமார்ட்டோட நியூ அரைவல் கலெக்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே சரவணா ஸ்டோர்ஸோட ஷாப்பிங் பிளாக்மே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யபுள் கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஜென்ரலாகவே ஷாப்பிங் போகிறோம்னு சொன்னாலே போதும் இந்த ஜென்ஸுக்கு வந்து மனசில் அப்படியே ஒரு பயம் வந்துடும் லேடிஸ் ஷாப்பிங் போகிறாங்கனாலே அதுலேயும் வந்து டிமார்ட் போகலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அந்த இருந்து எந்த பேச்சுமே வராது எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஆனால் அவங்க பயத்தையும் நம்ம எந்த வயதிலையும் தப்பே சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம அங்கே போனதுமே அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வாங்க போன பொருளுக்குள்ளே அடிஷ்னலாக ஏதாவது ரெண்டு பொருளும் சேர்த்து வாங்கிட்டு தான் வருவோம் மாதம் மாதம் போனால் நம்ம பட்ஜெட் லிஸ்ட்டு தான் பெருசாகிட்டே போகும் தேவையில்லாமல் எதையாவது வாங்கிட்டு தான் வருவோம் அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை போய் தேவையான பொருளை எல்லாம் மொத்தமாக ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன் இதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையில்லாமல் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு பார்க்கலாம் நான் எப்போவுமே கிராசரீஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாப்பில் சேர்த்து வாங்குவேன் அதில் வந்து கொஞ்சம் டிமார்ட்லேயும் வாங்குவேன் ஸோ அதனால் நான் கிராசரீஸ் வந்து பெருசாக இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல ஒரு ரெண்டு பொருள் மட்டும்தான் புதுசாக வாங்கியிருந்தேன் அதனால் அதை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே வந்து வீடு துடைக்கிறதுக்கு வந்து லைசால் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்பார்க்கிள் சர்ஃபேஸ் கிளீனர் வாங்கியிருந்தேன் வாசனை ரொம்பவே சூப்பராக இருந்தது லாவெண்டர் ஃப்ளேவரில் இருந்தது கெப்பாசிட்டி வந்து ஒரு ஒன் லிட்டர் எம்ஆர்பி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தது டிஸ்கவுண்ட் போக எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் கூட ரிவ்யூமே ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் எப்போவுமே எவர் யூத்தில் வந்து ஆலுவேரா இல்லாட்டினா ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் இது ஒரு ட்ராப் எடுத்தாலே போதும் அவ்வளோ நல்லா நுற வரும் வாசனையாகவும் இருக்கும் ஃபேஸ்மே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க நான் ஒன்று மட்டும் எடுத்திருந்தனால ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து எம்ஆர்பியிலேருந்து பாதி ப்ரைஸ் வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாங்கியிருந்தேன் இது பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது உள்ளே வந்து ஒயிட் கலரில் ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க நல்லாவே டைட்டாக லாக்கும் ஆகிக்கிறது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு தான் ஆசை பட் கொஞ்சம் கை தவற விட்டாலுமே அது உடஞ்சி போயிடும் அதை நம்மளால் சேஃப்டியாக பார்த்துக்க முடியாதுன்னு பிளாஸ்டிக்கே வாங்கியாச்சு இதோட ஒன் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பத்தி ரூபா நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மல்டி பர்பஸ் வால் ஹேங்கிங் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து பேக் சைடில் கொக்கி மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம ஜன்னலில் அப்படியே இதை மாட்டி தொங்க விட்டுக்கலாம் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது வெயிட்டுமே நல்லா தாங்குது இதோடய ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்புறம் வந்து ரெண்டு பாத் மக்கு வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபா இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது அப்புறம் செடி வைக்கிறதுக்காக இந்த ஹேங்கிங் பாட் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருந்தது பாட் வந்து பிளாஸ்டிக்லேயும் செயின் வந்து இரும்புலேயும் இருந்தது இதோட விலை வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா கூடவே இது வந்து மாட்டுறதுக்காக எஸ் ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அது கூடவே செடி வைக்கும்போது தொட்டியிலேருந்து தண்ணி கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பிளேட் ஒன்று பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதோடய குவாலிட்டியுமே நல்லா இருந்தது அடுத்து வந்து இருபத்தொம்பது ரூபான்னு சொல்லி இந்த கிளாஸ் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோடய அளவு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஃப்ரிட்ஜில் ஜூஸு பால் மோர் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது சூப்பராக இருந்ததுன்னு தான் இன்னொன்றுமே வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்காக இந்த பிளாக் கலர் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த பவுலில் வந்து உள்ளே வந்து கோல்டன் கலரில் டிசைன் போட்டிருந்தாங்க இதோடய விளிம்பு எல்லாமே வளை வளைவாக டிசைனாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்லா கனமாகமே இருந்தது நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபியெல்லாம் எல்லாம் ஷோ பண்ணும்போது இதில் வச்சு காமிச்சா நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஒம்போது ரூபா நெக்ஸ்ட் வந்து அதே டிசைனில் ஒரு பிளேட்டுமே வாங்கியிருந்தேன் பிளாக் கலரில் கோல்டன் டிசைன் போட்டு இதோட விலை வந்து எண்பத்தி ஒம்பது ரூபா இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்து வந்து இந்த வால் ஹூக் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வீட்டில் வந்து மோஸ்ட்லி ஆணியே அடிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஹூக் தான் யூஸ் பண்ணிப்பேன் அதுலேயும் இந்த ஹூக் வந்து நல்லாவே வெயிட் தாங்குது டைல்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து சவத்தில் பேஸ்ட் பண்ணாலுமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிறது இது அஞ்சு பீஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேம்பு மேட் ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருந்தது கிச்சன் செல்ஃபு டேபிள்னு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாருக்கு கீழே வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லி இந்த மல்டி பர்போஸ் ட்ராக் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து மொத்தம் மூணு செல்ஃப்ஸ் இருக்குது வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வீட்டில் பார்க்கும்போது தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் இதோட அகலம் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கலாம் இது ரொம்ப சிறுசாக இருக்க மாதிரி தோணுச்சு பட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிச்சன் டவல் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இதில் வந்து மொத்தம் மூணு டவல் இருந்தது மெட்டீரியல் வந்து நல்லாவே சாஃப்டாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் லென்த்துமே நல்லா பெருசாக இருந்தது நான் வந்து இது கிச்சனுக்காக வாங்கியிருந்தேன் இதில் வந்து மூணுமே வேறு வேறு கலர் வந்திருந்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேஷர் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா ஏற்கனவே என்கிட்ட இருக்கதோட ஹேண்டில் உடஞ்சிருச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் வந்து குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரியில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சிசர் வந்து ஃபார்ட்டி நைன் ரூபீஸ்க்கு வாங்கிருந்தேன் கூடவே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இருபத்ரெண்டு ரூபா ஐம்பது பைசான்னு சொல்லி ஒரு பேக் வாங்கியிருந்தேன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஆனால் நான் ஒன்று மட்டும்தான் வாங்கியிருந்தேன் அது கூடவே வந்து பசங்களுக்கு வந்து இந்த பட்டன் ஃபைலுமே வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் ஒன்னோட ப்ரைஸ் வந்து பதினாலு ரூபா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர்ஸுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் இது மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா துணி திக்காகவே இருந்தது கிங் சைஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா லென்த்தாகவே இருந்தது இந்த திங்ஸ் எல்லாமே தாங்க நான் டிமார்ட்டில் வாங்கினது முடிஞ்ச அளவுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் தேவையில்லாதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தேன் இதில் ரெண்டு மூணு பொருள் மட்டும் நான் சேனலுக்காக வாங்கியிருந்தேன் மற்றது எல்லாமே நான் வீட்டு யூசேஜ்க்காக தான் வாங்கியிருந்தேன் இப்போ இது கூடவே நான் சரவணா ஸ்டோர்ஸில் என்னென்ன வாங்கியிருந்தேன்றதோ ஒரு குயிக்காக பார்த்துட்டுலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் இதை வந்து அப்படியே பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் அப்படியே பிரிச்சுட்டு அப்படி நம்ம தரையில் ஒட்டி விட்டுறலாம் நிலவாசலில் விட்டினா அழகாக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் பெர்மனண்ட்டாக அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு அதுவும் இல்லாமல் மாக்கோளம் போட தெரியாது அதனால இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து சின்னது வந்து ரூபா பெருசு வந்து பத்து ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் ஒன்று வந்து அறுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி ரெண்டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதில் கலர்ஸுமே நிறையா அவைலபிளாக இருந்தது பட் எனக்கு எல்லோ பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்தது ஒரு பார்க்கவும் மங்களகரமாக இருந்தனால எல்லோ கலர் வாங்கியிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அடுத்து வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் தாமரை பூ ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சில சமயம் பூ கிடைக்காத நேரத்துலலாம் உருளியை வந்து சும்மா வச்சுருந்தா அது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் உருளியில் வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த பாக்ஸில் வந்து பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாமே செட்டாகவே கொடுத்துருந்தாங்க ஸ்கேல்லாம் வச்சு இதோடய ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஒம்பது ரூவான்னு வாங்கியிருந்தேன் இன்னொரு பாக்ஸ் வந்து ப்ளைனாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் எல்லாம் சில சமயம் சில்லற காசை போட்டுட்டு எமர்ஜென்சியை அப்போ இருப்பேன் அதனால காசு போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பவுச் ஒன்று வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா இல்லை சில்ட்ரக்காஸ் போட்டு வச்சுக்கிறதுனா பேக்லேருந்து இருந்து டக்குன்னு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் வாங்கியிருந்தேன் கூடவே இந்த ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் இப்போ நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கில் இந்த மாடல் தான் இருக்குது இது வந்து நிறைய சைஸில் இருந்தது பட் வந்து நான் சின்ன சைஸ் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஹேண்ட்பேக்கில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஜிப்போட கொடுத்துருந்தாங்க அப்புறம் பேக்கை ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் கொடுத்துருந்தாங்க ஷோல்டர்ல போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பேக் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாக இந்த கலெக்ஷன் தேடிட்டு இருந்தேன் இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருந்தனால நான் வந்து இங்கே வாங்கியிருந்தேன் இவ்வளோதாங்க நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் டிமார்ட்லேயும் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டேக் கேர் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்